இப்போ பெரும்பாலும் எல்லாரும் வந்து இந்த ரகம் அந்த ரகம் நிறைய வளர்க்குறாங்க. பட் ஆனால் நீங்கள் வளர்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப மிக ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கிற ஒரு ரகம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி மட்டும்தான். ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க நாட்டுக்கோழி பண்ண வைக்க போகிறாங்கன்னா என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு 50,000 ஒரு லட்சம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதை பார்த்துக்க தெரியல அவங்களுக்கு கரெக்டாக. ஸோ அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி நாட்டுக்கோழி பண்ணைகளை வந்து நிறைய நம்மளுக்கு தெரிஞ்ச பண்ணைகள் நம்மளை சுற்றி ஒரு 20 kilometers சரௌண்டிங்குள்ளே நிறைய பண்ணைகள் இருக்குது. ஓகே, அந்த பண்ணைகள்லாம் எல்லாமே வந்து லீஸு அண்ட் ரெண்ட் பேசிஸில் வந்து அவங்களுக்கு நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். ஸோ இது மூலிமா அவங்க ஒரு 10 lakhs 20 lakhs போட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணி தொழில் பண்ண தேவையில்லை. ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் கௌதம் இர்ஃபான். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, தீரன் நாட்டுக்கோழி பண்ணைக்கு வந்திருக்கோம். நம்ம அண்ணன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நாட்டுக்கோழி மட்டுமே ஸ்பெஷலாக எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 acres மேலே ஒரு பெரிய லேண்ட் இருக்குது. இப்போ நாட்டுக்கோழி வளர்க்க முடியல அப்படின்றவங்களுக்கு லேண்டு வித் கோழி எல்லாமே ரெண்ட் அண்ட் லீஸ் பேசிஸில் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம நேம் சொல்லுங்க, நம்ம ஃபார்ம் எங்க லொகேட் ஆயிருக்கு. எல்லாருக்கும் வணக்கங்க. நீங்க பாத்துக்கிட்டு இருக்க தீரன் நாட்டுக்கோழி பண்ணை, இது திருவள்ளூர் மாவட்டம் திருவிழாங்காடு ஒன்றியத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நார்த்தவிடா என்ற கிராமத்தில் இருக்குது. ஓகே, இங்கே நம்ம வந்து ஒரு 10 வருஷமாக இந்த கோழி வளர்க்குற வியாபாரத்தில் இருக்கிறோம். ஓகேண்ணா, இந்த கோழிங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரியமாக நம்ம வீட்டில் வளர்த்த நம்ம தாத்தா பாட்டி வளர்த்த நாட்டுக்கோழி வகையை சேர்ந்ததுங்க. இப்போது பெரும்பாலும் எல்லாரும் வந்து இந்த ரகம் அந்த ரகம் நிறைய வளர்க்குறாங்க. பட் ஆனால் நீங்கள் வளர்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப மிக ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கிற ஒரு ரகம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி மட்டும்தான். ஏன்னா நாட்டுக்கோழி தான் வந்து இந்த கிளைமேட்டுக்கு செட் ஆகாது, கொஞ்சம் டிசீஸ்லாம் வரும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. எப்படி நீங்கள் இவ்வளோ பெரிய இடத்துல இத்தனை கோழி வச்சு மெயின்டைன் பண்ணுறீங்க? எப்பவுமே ஒரிஜினல் ரகத்துக்கு வந்து எப்பவுமே உங்களுக்கு வந்து டிசீஸ் வராதுங்க. இதுதான் உண்மை. நீங்கள் எந்த ஒரு பொருளுமே வந்து ஒரிஜினலாக வச்சுருந்துறீங்கன்னா அதுக்கு வந்து டிசீஸ் ரெசிஸ்டன்ட் அதிகம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸாகவும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதனால தான் ஒரிஜினல் நாட்டுக்கோழிகள் எப்பவுமே வளர்க்கணுன்றது. இப்போ நாமளாக மேம்படுத்தப்பட்ட ரகங்களை வளர்க்கும் போது அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். அதே சமயத்தில் அதை நீங்கள் அதிக மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும், அதிக தீவன செலவாகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் 10 acres நிலத்துக்குள்ளே ஃப்ரீ ரேஞ்சில் தான் இந்த நாட்டுக்கோழிகளை நம்ம லேண்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு நல்லா பெருசாக இருக்கு. ஆமாம், கோழி வந்து கரெக்டாக போயிட்டு நேரத்துக்கு வந்துருமாண்ணா? நாட்டுக்கோழிங்களுக்கு வந்து நிறைய புத்திசாலித்தனம் இருக்குது. அது வந்து காலையில் நம்ம திறந்து விட்டோம்னா ஈவினிங் எத்தனை மணிக்கு அதோட அடையிற இடத்துக்கு வரணுன்றது எல்லாமே அதுக்கு பயாலஜிக்கல் கிளாக். அதாவது நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ கரெக்டாக ஈவினிங் டைம் இருந்தாலும் இவங்க கொஞ்சம் வந்துருக்காங்க. ஆமாம், இங்கே வந்து மேஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கோழிங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து தீவனம் அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்க மாட்டோம். காலையில் ஒரு 7 மணிக்கு அந்த மாதிரி திறந்து விட்டுடும் அப்படின்னா அதுங்க அடையிறதுக்கு ஈவினிங் 7 மணி ஆகும். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த நெல் வயல்லாம் அறுவடை பண்ணதெல்லாம் இருக்கும், அதில் இருக்கிற நெல்லாம் போய் சாப்பிடும், அதேமாரி புல் சாப்பிடும். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீவன செலவுன்றது பெருசாக இருக்காது. தீவனம் பற்றாக்குறை இருக்கிற நேரத்தில் மட்டும் நாங்கள் ஏதாவது கம்பு மக்காச்சோளம் அந்த மாதிரி வாங்கி போடுவோம். ஓகே, ஆனால் நிறையா பிஸ்னஸ் இருக்கப்போ இந்த நாட்டுக்கோழி பண்ணை எடுத்து பண்ணணும்னு எப்படி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது? இப்போ நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். ஒரு 10 years வந்து இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருந்தேன். ஆனால் நம்மளுக்கு அதில் கிடைக்காத ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நம்ம ஓன் பிஸ்னஸில் அதுவும் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக பெரும்பாலும் விவசாயம் அப்படி தான். நானும் ஆரம்பத்தில் விவசாயம் தான் பண்ணேன். பிஸ்னஸ் தொழிலை விட்டுட்டு வரணும், அதாவது நம்ம வேலையை விட்டுட்டு வரும்போது விவசாயம் தான் முதல்ல இறங்கி பண்ணேன். விவசாயத்தில் என்னென்னா இப்போ நம்மளுக்கு சரியான விலை நிர்ணயம் கிடைக்காததுனால இந்த மாதிரி பண்ணை தொழில்கள் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான விலை கிடைக்குது. ஸோ நம்மளாலையும் வந்து தொழிலை லாபகரமாக செய்ய முடியுது. ஸோ விவசாயத்தில் இன்னும் கொஞ்சம் விலை நிர்ணயம் அதிகமாக இருந்தால் விவசாயத்தையும் கூட சேர்த்து செய்யலாம். ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க நாட்டுக்கோழி பண்ண வைக்க போகிறாங்கன்னா என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணணும்? வெரி குட். அதாவது எந்த ஒரு தொழிலுமே வந்து நிறைய கேஸ் ஸ்டடி பண்ணணும். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த தொழிலை பற்றின அனுபவம் இல்லை அப்படின்றதுனால ஒரு குறைஞ்சது ஒரு 6 மாதமாவது அவங்க அந்த தொழிலை வந்து தியரிட்டிக்கலாக கேஸ் ஸ்டடி பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணலன்ற பட்சத்தில் அவங்களுக்கு பண்ண பிடிக்கல. சில பேர் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட போய் அவங்க ட்ரெயின் ஆகணும். அப்படி ட்ரெயின் ஆகினா மட்டும்தான் அந்த தொழிலை பற்றின இன்டெப்த் நாலேஜ் அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு 50,000 சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதை பார்த்துக்க தெரியல அவங்களுக்கு கரெக்டாக. ஸோ அதுக்காக தான் நாங்கள் கூட என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, யாருமே இந்த மாதிரி ஒரு 10 lakhs 20 lakhs அப்படி செலவு பண்ணி அவங்களோட பணத்தை வந்து வேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து தொழில் பண்ணுன்ற எண்ணமே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால போயிடும். அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா,
இந்த மாதிரி நாட்டுக்கோழி பண்ணைகளை வந்து நிறைய நம்மளுக்கு தெரிஞ்ச பண்ணைங்க, நம்மளை சுற்றி ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள நிறைய பண்ணைகள் இருக்கு. அந்த பண்ணைகள்லாம் எல்லாமே வந்து லீஸு அண்ட் ரெண்ட் பேசிஸ்ல வந்து அவங்களுக்கு நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கோம். ஸோ இது மூலியமா அவங்க ஒரு 10 லட்சம் 20 லட்சம் போட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணி தொழில் பண்ண தேவையில்லை. அவங்களால ஒரு 1 லட்சம் 2 லட்சம் பணத்தை வச்சு அவங்களால ஒரு தொழிலை செஞ்சு பார்க்க முடியும். அந்த தொழில் தங்களுக்கு செட் ஆகுதா செட் ஆகலையான்றது அதன் மூலியமாவே அவங்க கண்டுபிடிச்சி. இப்போ வந்து ஸ்டார்டிங் 1 லட்சம் ரூபாயிலிருந்து இருக்கா? ஆ, ஸ்டார்டிங் 1 லட்சம் ரூபாயிலிருந்தும் இருக்கு, 2 லட்சம் ரூபாயிலும் இருந்துருக்கு. அது அவங்களுக்கு கிடைக்கிற ஃபெசிலிட்டியை பொறுத்து இருக்கு. இப்போ சில ஃபார்ம்ஸ்ல பார்த்தீங்கன்னா மோட்டரு தண்ணி வசதி, கரண்ட் வசதி, அதுக்கப்புறம் ஸ்டோர் ரூம் ஃபெசிலிட்டி, அதுக்கப்புறம் அந்த கோழிங்க அடையிறதுக்கான ஷெட்டு, அதுக்கப்புறம் மேய்ச்சல் நிலம், இது எல்லாமே சேர்ந்து ஒரு பக்க பேக்கேஜில் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட்டு. ஸோ இதில் சில விஷயங்கள் இல்லாமல் போயிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி வரும். ஸோ இது ஒன்றும் வந்து அந்த ஃபார்ம் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன், அதுக்கு கிடைக்கிற ஃபெசிலிட்டி, இதெல்லாம் பொறுத்து நம்மளுக்கு மாறுபடும். இப்போ ஒரு 1 லாக் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க மாதம் ஒரு எவ்வளோ நான் ப்ராஃபிட் எடுக்க முடியும்? ஒரு 1 லாக் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா மாதம் ஒரு 5 to 10 thousand அவங்களால எடுக்க முடியும். 5000 எடுக்கலாம், 5000 to 10 thousand எடுக்கலாம். எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் ஒரு 1 லாக் ஒரு இவ்வளோ 100% இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 5%லேருந்து 10% எடுக்கலாம். இதுதான் மேக்ஸிமம் அவுட்புட்டாக இருக்கும். ஆனால் யூடியூப்பில் சொல்கிற மாதிரி ஒரு 1 லாக் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 50,000 எடுக்கலாம், 75,000 எடுக்கலான்னு பார்த்தா ப்ராக்டிக்கல் என்னவோ அதை சொல்கிறீங்க. ஆமாம், அதெல்லாம் வந்து நடக்காத காரணம். இதுக்கு இத்தனைக்கும் நாங்கள் வந்து ஒரிஜினல் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ நாட்டுக்கோழிகளை வச்சுருக்கோம். எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 தாய்க்கோழியை வச்சு ஒரு மாதத்துக்கு 40,000 to 50,000 ரூபாய் சரியாக எடுக்க முடியுது. இதுவும் ஒரு கேல்குலேஷனில் தான் எங்களால் செய்ய முடியும். நான் மொத்தமாக இப்போ நம்ம ஃபார்முக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? இந்த ஃபார்ம் நான் கட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 5 to 6 lakhs ஆச்சு. ஓகே, இன்னைக்கு அதோட ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 50 to 60 thousand பெர் மந்த். ஸோ பார்த்தீங்கன்னா நான் 5 லட்சம் to 6 லட்சம் நான் செலவு பண்ணியிருக்கேன். பட் எனக்கு கிடைக்கிறது 50,000 to 60,000 ரூபாய். ஸோ ஒரு 10% ரிட்டர்ன்ஸ் தான் வந்து உங்களுக்கு எப்படின்னா ஒரு நல்ல ரிட்டர்ன். பட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஒரு 5 இயர்ஸ் இல்லை ஒரு 4 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது தான் அந்த ரிட்டர்ன்ஸை சரியாக எடுக்க முடியும். அப்படி அந்த 4 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பட்சத்தில் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு உங்களோட நாலேஜை வச்சு உங்களால் வித்தின் 1 இயர் to 1.5 இயர்ஸ்க்குள்ள உங்களால் அதை அந்த விஷயத்தை கற்றுக்க முடியும். நாட்டுக்கோழியோட மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்லலாம். எப்படி வளர்க்குறீங்க, எப்படி பராமரிக்கிறீங்க, மெயின்டெனன்ஸ் எப்படி? பொதுவாக இந்த நாட்டுக்கோழிங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஓகே, அதுக்கு வந்து சில சொட்டு மருந்து, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா நம்மளுக்கு சளி பிடிக்குது. ஸோ நம்ம சளிக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கிறோம், இல்லை எடுக்க காட்டி கூட அதுவாக நம்மளோட இம்யூன் சிஸ்டத்து படி சரியாகிக்குது. அது மாதிரி ஒரு ஃபீவர் வரும், இப்போ நம்மளுக்கும் ஃபீவர் வருது, அதே மாதிரி கோழிங்களுக்கு கூட ஃபீவர் வரும். ஸோ ஃபீவர் வரும்போது அதுக்கான டேப்லெட்ஸ் நம்ம கொடுக்கலாம், தப்பு இல்லைங்க. ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இம்யூனில் இருக்கிற கோழிங்களுக்கு எந்த விதமான நோயும் வராது. அப்படி வர்றதுக்கு முன்னாடி சில விஷயங்களுக்கு நம்ம தடுப்பூசிகள் போட்டுருவோம், தடுப்பு மருந்துகள் கொடுப்போம். அந்த தடுப்பு மருந்துகள் வந்து சில முக்கியமான தடுப்பு மருந்துகள் இருக்குது, அதை நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நான் இவ்வளோ பெரிய ஃபார்ம் எப்படி நான் தனியாக மெயின்டைன் பண்ணுறேன், ஏன்னா மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். யாரும் உங்களை சப்போர்ட் பண்ணுவா? பொதுவாக கோழிங்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு நிறைய பேர்லாம் தேவை கிடையாதுங்க. ஓகே, அது நம்ம காலையில் தீவனம் கொடுத்து திருப்பி ஈவினிங்கில் தீவனம் கொடுத்து சும்மா ஒரு பாதுகாப்புக்காக நம்ம உட்காந்துட்டு இருந்தால் போதும். எங்கள் அப்பா இருக்கார் கூட, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70+ வயசு. அவர் தான் வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது. காலையில் கோழிங்களை திறந்து விடுறதுலேருந்து ஈவினிங் மூடுற வரைக்கும் அவர் எப்போவுமே கூடவே தான் இருப்பார். நான் எப்போயும் வந்து கோழிங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றதை நான் அடிக்கடி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ ஒரு கோழி வளர்க்கறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோழி என்ன மாதிரியான ஆக்டிவிட்டியில் இருக்குது, அது நல்லா ஆக்டிவாக இருக்கா இல்லை ஒரு மாதிரி டல்லாக இருக்கான்றதை நம்ம எனி டைம் பார்த்துட்டே இருக்கணும். ஸோ இதுதான் கோழி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான. நான் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு கோழி வந்து பண்ண கோழிக்கும் டிஃப்ரெண்ட் தெரிய மாட்டேது. ஆமாம், அது எப்படி பார்க்கலாம், நம்ம கிட்ட ஒரு கோழி எடுத்து காட்ட முடியுமாண்ணா? கண்டிப்பாக. நம்பர் கேட்டாருங்க, ஒரு நாட்டுக்கோழின்னா அதோட உடல் கட்டமைப்பு எப்படி இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கோழி வந்து இந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்கும், அதாவது எண்ணெய் போட்டு நீவி விட்டால் மாதிரி அந்த கலர்லேயே தெரியும், கலர்லேயே தெரியும் உங்களுக்கு. அந்த நல்லா பிரைட்டாக இருக்கும், அந்த கலர் நல்லா பிரைட்டாக இருக்கும், நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ உடல் கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா நல்ல மசில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இறுக்கமாக இருக்கும். ஸோ அதோட ஒவ்வொரு டைசன் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஜிம்முக்கு போன கோழி மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நாட்டுக்கோழியோட மிகப்பெரிய அடையாளம். அதுக்கப்புறம் இந்த முள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட வயசுக்கு ஏற்ற மாதிரி அதோட முள் வந்து 1 இன்ச் 1.5 இன்ச் 1/2 இன்ச் அந்த மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு வளர்ந்துருக்கும். இந்த கோழி பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட வயசு 4 வருஷம் இதுக்கு வயசு, 4 வயசு ஆகுது இதுக்கு. ஸோ இதோட முள் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச் சைஸ் இருக்குது. ஸோ நாட்டுக்கோழிங்களை பொறுத்த வரைக்கும் இந்த முள் சைஸை வச்சு தான் வந்து இது எத்தனை வயசு, இதுக்கு எத்தனை வயசு அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்டுபிடிக்கும். கலரு பாடி ஸ்ட்ரக்சர் வச்சே நம்ம நல்லா கண்டுபிடிக்கலாம். அந்த காலை வச்சு பார்ப்போம் அதே எப்படின்னா. இப்போ கால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இப்போ நாட்டுக்கோழிலே வந்து காலுங்க வந்து ஒரு ஒரு கலரில் இருக்கும். இப்போ கருப்பு கால் இருக்கும், மஞ்சள் கால் இருக்குது, பச்சை கால் இருக்குது, வெள்ளை கால் இருக்குது, அந்த மாதிரி ஒரு 4 விதமான கால் கலர் இருக்குங்க. இந்த கோழிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளை கால் இருக்குது.
ஸோ சில கோழிகளில் வந்து மஞ்சள் கலர் கால் இருக்கும், சில கோழிகளில் பச்சை கலர் கால் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நாலு காமனான கலர் இருக்கும் நாட்டுக்கோழிகளில். இது மேம்படுத்தப்பட்ட ரகங்களில் வந்து அந்த மாதிரி இருக்காதுங்க. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கலர் தான் இருக்கும் அந்த மேம்படுத்தப்பட்ட ரகங்களில். நான் கோழிலாம் என்ன விலைக்கு நான் விற்கிறீங்க நீங்கள் இப்போ இந்த நாட்டுக்கோழிங்கெல்லாம் மருத்துவ குணத்துக்காக பயன்படுத்துறதுனால இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ஏன்னா இந்த கோழி நம்ம பெரும்பாலும் இதை வளர்த்து விற்கிறதுக்கு வந்து ஒரு 6-7 மாதம் ஆகும். ஸோ அதனால் இந்த கோழியை வந்து நம்ம வளர்க்குறதுக்கு ஆகிற நாள் செலவு, அதுக்கப்புறம் வந்து இதை நம்ம என்ன தான் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதுக்கு பாதுகாப்பு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஏன்னா வெளியில் போய் மேயுது இல்லைங்களா? கண்டிப்பாக. ஸோ ஒரு 10 விதமான காரணிகள் வந்து இது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும். ஸோ அதெல்லாம் மீறி நம்ம ஒரு 100 குஞ்சு இறக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து நம்ம ஒரு 50-70 குஞ்சு காப்பாற்றுறது ரொம்ப சிரமம். ஸோ நம்மளுடைய காலம், அந்த காப்பாற்றுற தன்மை, இதெல்லாம் பொறுத்து இதோட கோழியோட விலை வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ இது 300 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் சீசனுக்கு தகுந்த மாதிரி இதோட விலை நிர்ணயிக்கப்படுது. ஓகேண்ணா. இப்போ நம்ம கறிக்கோழி மட்டும் தான் விற்கிறீங்களா, அல்லது சில பேர் வீட்டில் ஒரு 2 கோழி வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்களா, ஒரு 5 கோழி 10 கோழி? பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி பண்ணையில் வந்து கேட்குறவங்க வந்து வீட்டில் வளர்க்குறதுக்காக தான் கேட்குறாங்க. அவங்களுக்கு தான் நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம். அதாவது இந்த கோழியை வந்து அறுக்கிறதுக்கு கொடுக்கறத விட இன்னொருத்தருக்கு வளர்க்குறதுக்கு கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப நம்மளுக்கு நல்ல விஷயம். ஏன்னா இந்த ரகம் வந்து அழியாமல் இருக்கும். ஆமாம், அழியாமல் இருக்கும். இது அடுத்தடுத்த இதில் வந்து உற்பத்தி ஆகும் இல்லைங்களா? ஸோ அதனால் நம்ம வளர்க்குறதுக்கு கொடுக்கறதுக்கு தான் நம்ம அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறோம். நான் இப்போ நம்ம வீடியோ பார்க்குறவங்க உங்ககிட்ட நாட்டுக்கோழி வாங்கினோம்னா மினிமம் எத்தனை கோழி வாங்கணும், டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் பண்ணுவீங்களாண்ணா? பெரும்பாலும் நம்ம இந்த பண்ணையில் வந்து அவங்க எத்தனை கோழி கேட்டாலும் நான் அவங்க கொடுக்குறோம். அவங்க முட்டையாக கேட்டாலும் கொடுக்குறோம். கோழி குஞ்சு, ஒரு நாள் கோழி குஞ்சியாக கேட்டாலும் கொடுக்குறோம். 1 மாதம் வளர்த்து கொடுங்க, எங்களுக்கு வளர்க்க தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்டாலும் நாங்கள் கொடுக்குறோம். இல்லை எங்களுக்கு வந்து முட்டையிடுற கோழி கொடுங்க, நாங்கள் டைரெக்டாக வீட்டுக்கு போனவொடனே முட்டையிடணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் நாங்கள் வந்து கொடுக்குறோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோழியிலிருந்து, ஒரு குஞ்சிலிருந்து, ஒரு முட்டையிலிருந்து எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம். சில இடங்களுக்கு வந்து எங்களால் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியலன்னா அவங்க வந்து வாங்கி சொல்கிறோம். சில பெரும்பாலும் லோக்கல் ஏரியாக்களுக்கு நாங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம். இப்போ சென்னையில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பீங்க, மற்ற ஊர் வேறு ஏதாச்சும் இப்போ அதர் ஸ்டேட்லேருந்து பார்க்குறோம், எல்லா ஊரில் இருக்கிறவங்களுக்கும் நாங்கள் கொடுக்குறோம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கொரியர் சர்வீஸுக்கான காசு வாங்கிட்டு அவங்களுக்கு நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம். இப்போ எந்த ஊருக்குனாலும் கொடுப்பீங்க, ஆனால் அதுக்கேற்ற டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் சார்ஜ் மினிமம் ஒரு 100 கோழி 200 கோழி அந்த மாதிரி கணக்கு இருக்கா எப்படின்னா? அதெல்லாம் நாங்கள் முன்னாடி வச்சுருந்தோம். ஸோ நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிமாண்ட் பண்ணி கேட்கறதுனால சில பேரால் வந்து எங்களால் 100 கோழி வாங்க முடியல, 200 கோழி வாங்க முடியல, எங்களுக்கு வந்து 10 வேணும் 5 வேணும் கூட கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக நாங்கள் வந்து இதையும் ரிஸ்க் எடுத்து நாங்கள் செய்கிறோம். ஸோ எல்லாருக்குமே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து அந்த நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம் அதில். நான் இப்போ லேண்டு வசதி எதுவுமே இல்லாதவங்க எப்படி வந்து நாட்டுக்கோழி வளர்க்கலாம், அதுக்கு ஒரு வழி நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆமாம், இப்போ என்கிட்ட லேண்ட் இருக்குது, ஆனால் எனக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுது, ஆனால் என்கிட்ட ஃபார்ம்லால ஷெட் எதுவுமே இல்லை. இப்போ நான் ஷெட்டும் போடணும், எனக்கு கோழியும் வேணும். அந்த மாதிரி போயிட்டு ஒரு இடத்துல நீங்களே ரெடி பண்ணி கொடுப்பீங்களா உங்களுக்கு ஷெட் எல்லாமே? கண்டிப்பாக. பேசிக்கலி நான் வந்து இந்த கோழி ஃபார்முக்கு ஃபார்மிங் பண்ணுறதுக்கு வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியர் படிச்சிருக்கிறதுனால நானும் ஒரு ஃபேப்ரிகேட்டர் தான். ஸோ நீங்கள் பார்க்குற இந்த ஷெட்டு, இங்கே இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நான் செஞ்சது தான். நீங்களே ரெடி நம்மளே ரெடி பண்ணது தான். ஸோ இதுக்கு பிளானிங் பண்ணுது, இந்த ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கு செஞ்சுது, இது எல்லாமே நம்மளே, நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்மளே பண்ணிக்கிட்டா தான் நம்மளுக்கு வந்து மோர் கன்வீனியண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து இப்போ நான் ஒரு கஸ்டமர் கிட்ட போகிறேன் அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்களோ அதேமாதிரி நம்ம ஃபேப்ரிகேஷன் செஞ்சு கொடுக்குறோம். ஸோ கோழி ஷெட்டும் நம்ம போட்டு கொடுக்குறோம், அவங்களுக்கான வசதிகளும் நம்ம அமைச்சு கொடுக்குறோம். அதாவது லேண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதி பண்ணுறோம், அதேமாதிரி ஷெட்டு நம்ம அமைச்சு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்க, ஒரு ஃபார்ம் வைக்கிறாங்க, அவங்ககிட்ட பைசாலாம் இருக்குது பட் லேண்டெல்லாம் இருக்குது, ஆனால் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு தெரியல. ஒரு இன்டெகிரேட்டட் ஃபார்ம் வைக்கணும், இல்லை வந்து ஒரு மாட்டு பண்ண வைக்கணும், ஆட்டு பண்ண வைக்கணும், இல்லை கோழி பண்ண வைக்கணும், அதுக்கு எனக்கு ஐடியா இல்லை அப்படின்னா, நான் இந்த ஃபீல்டில் வந்து ஒரு 10 இயர்ஸாக இருக்கேன். ஸோ இந்த 10 இயர்ஸாக இருக்கிறதுனால நான் ஆல்ரெடி வந்து மாட்டு பண்ண, கோழி பண்ண, ஆட்டு பண்ண, ஸோ இது எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது செட் ஆகுதுன்னு சொல்லி நான் கோழி பண்ணையோட அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ யார் வந்து நம்மக்கிட்ட கேட்டாலும் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு ஃபார்ம் வச்சு கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு ஸ்டார்ட் அப் ஐடியாஸு, அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்யூஷன் இதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். ஸோ நம்ம ஃபார்ம் ரெண்டு லீஸ் மட்டும் கொடுக்கல, ஃபார்மையே நம்ம கட்டி கொடுக்குறோம். ஓகேண்ணா. நான் இப்போ எல்லாமே நம்ம கோழிலாம் பார்த்துட்டோம், இப்போ கோழி குஞ்சுலாம் நம்மகிட்ட விற்பனைக்கு இருக்காண்ணா? நம்மகிட்ட கோழி குஞ்சு விற்பனை இருக்குது, முட்டைகள் விற்பனைக்கு இருக்குது, அடல்ட்டு பேரண்ட்ஸுங்க நம்மகிட்ட விற்பனைக்கு இருக்குது. ஸோ எல்லா ஸ்டேஜஸ்லையுமே நம்ம விற்பனைக்கு கொடுக்குறோம். முட்டை கூட இப்போதைக்கு நம்மகிட்ட விற்பனை எப்பவுமே கிடைக்குமா? எப்பவுமே நம்மகிட்ட முட்டை ஸ்டாக்ல இருக்கும், கோழி குஞ்சு ஸ்டாக்ல இருக்கும், பெரிய கோழிங்க ஸ்டாக்ல இருக்கும். ஸோ ஏன்னா யாருக்கு எந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு தோணுன்றது நம்ம சொல்ல முடியாது. ஸோ அவங்க கேட்கும்போது நம்மகிட்ட அது சரியாக இருக்கணும். சரி வாங்க, நம்ம எப்படி கோழி குஞ்சு ரைஸ் பண்ணுறோம், எப்படி முட்டையெல்லாம் சேகரிக்கிறோன்றதை பார்க்கலாம். ஓகேண்ணா. ஆனால் நம்ம கோழி குஞ்செல்லாம் எத்தனை நாள் ஆகுது, இந்த சைஸ்க்கு ஸ்கேல் பண்ணுறீங்களாண்ணா? அதெல்லாம் இப்போ நீங்கள் பொதுவாக பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கோழி குஞ்சுங்கள்லாம் வந்து அதெல்லாம் வந்து ஒரு 20 நாள் வளர்ச்சி இருக்கிற கோழி குஞ்சுங்க. ஓகே. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம், ஒரு 5 நாள் 1 வாரம் ஆகுது இந்த கோழி குஞ்சுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள்லேருந்து 5 நாள் ஆகுதுங்க இந்த கோழி குஞ்சுங்களோட வயசு. அந்த கோழி குஞ்சுங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் வயசு இருக்குது. இதெல்லாமே 5 நாள், இதெல்லாமே 20 நாள் வயசு இருக்குது இதுக்கெல்லாம். ஏன்னா இங்கே லைட்டு போட்டு வச்சுருக்கீங்க?
எப்பவுமே கோழி குஞ்சுங்க வந்து ஒரு 37 டிகிரி செல்சியஸ் தான் அது உங்களோட பாடி டெம்பரேச்சர் வந்து நம்ம எப்பவுமே மெயின்டைன் பண்ணோம். அதுக்காகவே நாங்கள் அதோட கீழே அந்த கோழி குஞ்சுங்களோட தரையில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, எவ்வளோ ஹைட்டில் வந்து லைட்டு வச்சோம்னா கீழே நம்மளுக்கு அந்த டெம்பரேச்சர் கிடைக்கும் அப்படின்றத பார்த்து நாங்கள் அந்த லைட்டோட ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைப்போம். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரிஜினல் நாட்டுக்கோழி, ஒரிஜினல் நாட்டுக்கோழி குஞ்சுங்க. இது வந்து ஆல்ரெடி ஒரு ஆர்டருக்காக நம்ம இங்கே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம், ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு ஆர்டர், ஒரு ஆர்டர் புக்கிங்காக இது இருக்குது, வெயிட்டிங் இருக்குது. ஓகேங்கண்ணா. இது எத்தனை நாள் குஞ்சுண்ணா? ரொம்ப சின்னதாக இருக்கே. இதுதான் ஒரு நாள் கோழி குஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தான் இங்கே முட்டையிலேருந்து பொறிச்சு வெளியில் வருது இந்த கோழி குஞ்சுங்க. ஓகே, அந்த முட்டையிலேருந்து வெளியே வந்தவங்க தான் இவங்க எல்லாருமே. ஆமாம். ஸோ இன்றைக்கி அதாவது இன்றைக்கி இந்த காலையில் பொறிச்சு இருக்காங்க இவங்கெல்லாம். இப்போ இவங்கெல்லாம் அடுத்தது ஹேச்சிங் யூனிட்டுக்கு, அதாவது ப்ரூடிங் யூனிட்டுக்கு போயிடுவாங்க இவங்க. ஸோ இது வந்து ஒரு ஹேச்சிங் யூனிட் மாதிரி இது. ஸோ இந்த ஹேச்சிங் யூனிட்லாம் இன்றைக்கி ஒரு நாள் இருப்பாங்க, நாளைக்கு ப்ரூடிங் யூனிட் போயிடுவாங்க. ஓகே, இப்போ முட்டை எப்படி நம்ம ஹேச் பண்ணுறோன்றதும் இங்கே இருக்கு. ஆமாம், இதுலேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே வந்துருவாங்க. ஸோ அது ஹேச்சிங்கில் இருக்கிற முட்டை. ஸோ ப்ரூடிங்க்கு போனதுக்கப்புறம் அந்த டெம்பரேச்சருக்கு போயிடுவாங்க. ஆனால் இப்போ சில பேர் நாட்டுக்கோழி முட்டைலாம் வந்து பொறிக்க மாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அது எப்படின்னா, அது அவங்க சரியாக வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஒரு கோழி முட்டை போட்டு அதை சரியாக உடனே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடணும். அதை ஒரு 6-5 to 6 days அதை நம்ம அடையில் வைக்கிறதா அடையில் வச்சிடணும், இல்லை பயன்படுத்திட்டுனா கன்சியூம் பண்ணுறதா கன்சியூம் பண்ணிடணும். ஸோ அதை வந்து அந்த டைம் பீரியடை விட்டுறாங்க, இல்லை டெம்பரேச்சர் மாற்றி வச்சிடறாங்க அப்படின்னா இப்போ கூட பாருங்க, இங்கே நம்ம மொத்தம் 25x வச்சுருந்தோம், அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23x ஹேச் ஆயிருக்கு. ஸோ நம்மளோட 99.9% கிட்ட வருது, 95% கிட்ட நம்மளுக்கு ஹேச்சிங் ரிசல்ட் இருக்கும். ஓகேண்ணா. நான் நாங்கள் கேட்ட உடனே நீங்கள் ரொம்ப பொறுமையாக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கீங்க. நம்ம காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்கண்ணா. என்னோட தொடர்பு எண் 86-101-36-892. இது தீரன் நாட்டுக்கோழி பண்ணை, திருவள்ளூர் மாவட்டம். கேஷ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்தா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரொம்ப தேங்க்யூண்ணா. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நன்றி. எனக்கு ஒத்துழைப்பு தந்து என் குடும்பத்தில் இந்த தொழிலில் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க என்னோடய ஒய்ஃபு, என்னோடய அப்பா அம்மா எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இது மூலயமா நிறைய நிறைய புதிய தொழிலில் செய்பவர்கள் என்டர்பிரனர்ஸ் வந்து உருவாகணும்னு சொல்லி ஆண்டர்பிரனர்ஸ் உருவாகணும்னு எதிர்பார்க்குறேன்.